வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் யாழ்ப்பாண முறையில் கடலை கத்திரிக்காய் பிரட்டல் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். கத்தரிக்காய், அவித்து எடுத்து வச்சிருக்கிற கடலை, தேங்காய்பால், யாழ்ப்பாண கறிமிளகாய் தூள், வெங்காயம், உள்ளி, பெருஞ்சீரகம், புளி, வெந்தயம், கறிவேப்பிலை, ரம்ப இலை, அதோட தேவையான அளவு உப்பு. கத்தரிக்காயை கொஞ்சம் நீள நீளமா மெல்லிய துண்டுகளாக வெட்டி கொள்ளணும். முதல்ல வெட்டி எடுத்துக்கொண்ட கத்தரிக்காயை பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும். கத்தரிக்காய் பொறிச்ச எண்ணெயிலேயே நாங்க இப்ப வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொள்ள போறோம். முதல்ல அந்த எண்ணெய்க்குள்ள வெங்காயம், உள்ளி, வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அதோட ரம்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள போறோம். இப்ப இதோட அவிச்சு வச்சிருக்கிற கடலையையும் சேர்த்து கொள்றோம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்ப பொறிச்செடுத்து வச்சிருக்கிற கத்தரிக்காயையும் சேர்த்து கொள்றோம். இப்ப புளிஞ்செடுத்து வச்சிருக்கிற தேங்காய்பால் சேர்த்து கொள்றோம். அதோட தேவையான அளவு யாழ்ப்பாண கறிமிளகாய் தூள் சேர்த்துக் கொள்றோம். இப்ப தேவையான அளவு உப்பு, அதோட புளியும் சேர்த்து கொள்றோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி கொதிக்க விட போறோம் குழம்ப. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டது. இனி மூடிய திறந்தே குழம்பு நல்லா வத்த விடணும். நல்லா வத்த விட்டாதான் அது ஒரு நல்ல பிரட்டல் கறியா வரும். குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் பிரண்டு வந்துட்டது, நல்ல ஒரு பிரட்டல் கறியா வந்துட்டது. இப்ப நாங்க குழம்பு இறக்கி கொள்ளலாம்.
இன்றைக்கு இந்த வீடியோவில் யாழ்ப்பாண முறையில் கடலை கத்திரிக்காய் பிரட்டல் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.